ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம் உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். சென்னையில் 13 பிரபல தனியார் பள்ளிகளுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். சோதனையில் சந்தேகத்திற்கிடமான எந்த பொருட்களும் தென்படவில்லை என போலீசார் தகவல். 13 பள்ளிகளுக்கும் ஒரே இமெயில் முகவரியிலிருந்து ஒரே நேரத்தில் மிரட்டல் செய்தி அனுப்பப்பட்டதாக போலீசார் தகவல். காவல் கட்டுப்பாட்டு அறைக்கும் மிரட்டல் மெயில் அனுப்பியவருக்கு தனிப்படை போலீசார் வலை. வெடிகுண்டு மிரட்டல் எதிரொலியாக விடுமுறை அறிவித்த சென்னையின் பெரும்பாலான தனியார் பள்ளிகள் வாட்ஸ்அப் எஸ்எம்எஸ் மூலம் பெற்றோருக்கு தகவல் அனுப்பி குழந்தைகளை அனுப்பி வைத்த பள்ளி நிர்வாகத்தினர். 13 பள்ளிகளுக்கு விடுக்கப்பட்ட வெடிகுண்டு மிரட்டல் வெறும் புரளிதான் என சென்னை காவல்துறை அறிவிப்பு. பெற்றோர் அச்சப்பட வேண்டாம் என கூடுதல் காவலாணியர் பிரேமானந்த் சின்ஹா அறிவுறுத்தல். டோட்டல் வந்து ஒரு 13 ஸ்கூல்ஸ்ல இதுவரைக்கும் இமெயில் இந்த மாதிரி வந்திருக்கு. அதுல நிறைய ஸ்கூல்ஸ் செக் பண்ணிட்டோம் பிடிடிஎஸ் டீம் வச்சு, எந்த விதமான இஷ்யூஸ் இல்லை, அங்கே எதுவுமே இல்லை. இந்த இமெயில் ஒரு புரளி என்னது தெரிய வருகிறது, ஒரு ஹோக்ஸ் மெயில் மாதிரி தெரியுது. மத்திய அரசின் பொருளாதார நிலை குறித்து கருப்பு அறிக்கை வெளியிட்டு நாடாளுமன்றத்திற்கு கருப்பு உடையில் வந்த காங்கிரஸ் எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் ஃபேஷன் ஷோ நடந்ததாக பிரதமர் மோடி விமர்சனம். மாநிலங்களவைக்கும் தேசத்துக்கும் பெரும் பங்களிப்பாற்றி உள்ளார் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங். பதவிக்காலம் நிறைவடையும் எம்பிக்களுக்கான பிரியாவிடை நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பாராட்டு. வளர்ச்சி திட்டங்களுக்கு வழங்கப்பட்ட தங்களின் நிலத்துக்கு இழப்பீட்டை உயர்த்தி வழங்க கோரி டிராக்டர் பேரணி சென்ற விவசாயிகள் நாடாளுமன்றம் நோக்கி சென்றவர்களை சாலையின் குறுக்கே தடுப்புகளை அமைத்து தடுத்து நிறுத்திய போலீசார். வங்கிகளின் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தில் தொடர்ந்து 6வது முறையாக மாற்றம் இல்லை. பணவீக்கத்தை கட்டுக்குள் வைக்க ரெப்போ விகிதம் 6.5% நீடிக்கும் என ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் அறிவிப்பு. புதுச்சேரியில் தடை செய்யப்பட்ட வேதிப்பொருள் கலந்து பஞ்சுமிட்டாய் தயாரிக்கப்பட்டதாக பறிமுதல் செய்யப்பட்டதன் எதிரொலி. சென்னையில் நிறமூட்டப்பட்ட பஞ்சுமிட்டாய் விற்பனை செய்யப்படும் இடங்கள் தயாரிப்பு இடங்களில் சோதனை நடத்த உத்தரவு. முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலம் எவ்வளவு தொழில் முதலீடு செய்யப்பட்டுள்ளது என வெள்ளை அறிக்கை கேட்டும் பதில் இல்லை. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. முதலமைச்சரிடத்தில் 2 ஆண்டுக்கு முன்பு தொழில் முதலீட்டார் மாநாட்டை நடத்தினீர்களே, எவ்வளவு தொழில் தமிழகத்திற்கு வந்திருக்கின்றது, எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டன, எத்தனை தொழிற்சாலைகள் தமிழகத்தில் திறக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது, அதில் எவ்வளவு பேர் பணி செய்கிறார் என்ற விவரத்தை வெள்ளை அறிக்கையின் மூலமாக விடப்பட வேண்டும் என்று கேட்டேன். இதுவரைக்கும் பதில் இல்லை. முதலமைச்சரின் ஸ்பெயின் சுற்றுப்பயணம் முதலீட்டை ஈர்க்கவா அல்லது முதலீடு செய்யவா என்ற சந்தேகம் மக்களிடையே எழுந்துள்ளதாகவும் இபிஎஸ் கருத்து. முதலமைச்சர் 11 நாட்கள் ஸ்பெயினில் தங்கியிருந்தது குறித்து விமர்சனம். ஸ்பெயின் நாட்டிற்கு போக வச்சு அங்கே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு இன்றைய நாடுதலும் இருக்கிறார் இன்றைய முதலமைச்சர். இவர் மக்களிடத்தில் இருக்கின்ற சந்தேகங்கள், மிகப்பெரிய சந்தேகங்கள் எழுப்பியிருக்கின்றன. இவர் தொழில் முதலீட்டு ஈர்க்க போகவில்லை, தொழில் முதலீடு செய்வதற்கு போய்கிறார்கள் மக்கள் பேசிக் கொள்கிறார். தமிழகத்தில் பாஜக 21% வாக்குகள் வாங்கும் என கருத்து கணிப்பு வெளியாகி உள்ளதாக அண்ணாமலை தகவல். திமுக அரசின் மீது 70% மக்கள் அதிருப்தியில் இருப்பதாகவும் இந்தியா கூட்டணியில் ஒருமித்த கருத்து இல்லை எனவும் கருத்து. 21% பாரதிய ஜனதா கட்சி வாக்கு வாங்குதுன்னா இன்னைக்கு ரிசல்ட் இன்னைக்கு அவங்க அப்டேட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. தமிழகத்தில் பெரிய கட்சிகள் எல்லாம் பெண்ணுக்கு தள்ளி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு. நீங்க பாருங்க, இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சரின் மீது கிட்டத்தட்ட 70-80% அதிருப்தி இருக்கு. எல்லா கருத்து கணிப்புகள் எதெல்லாம் போட்டிருக்காங்களோ 70-80% அதிருப்தி இருக்கு அவருடைய ஆட்சியின் மீது. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் கரூர் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனை நிறைவு. சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கு குறித்து விசாரித்ததாக அதிகாரிகள் தகவல்.
கரூர் ராமேஸ்வரப்பட்டியில் பூட்டப்பட்டுள்ள செந்தில் பாலாஜியின் அறையை திறந்து சோதனையிட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள். தலைமறைவாக உள்ள செந்தில் பாலாஜி சகோதரர் அசோக் குமார் குறித்து அவரது பெற்றோரிடம் விசாரித்த அமலாக்கத்துறை அதிகாரிகள். செந்தில் பாலாஜியின் கரூர் வீட்டில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த அமலாக்கத்துறை அதிகாரிகள். தலைமறைவாக உள்ள அவரது சகோதரர் அசோக் குமார் வீட்டிற்கு வந்து சென்றாரா என்பது குறித்து விசாரித்ததாகவும் தகவல். மாநிலங்களின் நிதி உரிமையை பறிப்பது ஆக்சிஜனை நிறுத்துவதற்கு சமம் என்றும் அதை பாஜக அரசு செய்து வருகிறது என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு நடக்கும் இச்செயல் நாளை பாஜக ஆளும் மாநிலங்களுக்கும் ஏற்படலாம் என்றும் எச்சரிக்கை. பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் மாநிலங்களை முனிசிபாலிட்டிகளைப் போல நினைக்கிறார். மாநிலங்களின் நிதி உரிமையை பறிக்கிறது ஆக்சிஜனை நிறுத்துறதுக்கு சமம், அதைத்தான் பாஜக அரசு செஞ்சிட்டு வருது. தமிழகத்துக்கு நிதி கொடுக்காமல் மத்திய அரசு ஏமாற்றுவதாக புகார் கூறி திமுக நூதன போராட்டம். நெல்லை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பொதுமக்களுக்கு அல்வா வழங்கிய திமுகவினர். படுக்கை வசதி கொண்ட 10 வந்தே பாரத் ரயில்களை மார்ச் மாதத்தில் அறிமுகப்படுத்துகிறது ரயில்வே. முதற்கட்டமாக ஏப்ரல் மாதம் முதல் முக்கிய நகரங்களிடையே இயக்கப்படும் என தகவல். நாளை நடைபெறும் உயர்மட்ட குழு ஆலோசனைக் கூட்டத்தில் தேமுதிக யாருடன் கூட்டணி என்பது குறித்து இறுதி முடிவு எடுக்க வாய்ப்பு என தகவல். தேமுதிக கூட்டணி குறித்து ஆலோசிக்க கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மூத்த நிர்வாகிகளுக்கு அழைப்பு. பனிக்கட்டி மீது படுத்துறங்கும் கரடியின் புகைப்படத்திற்கு மக்கள் தேர்ந்தெடுத்த இந்த ஆண்டின் சிறந்த புகைப்பட விருது. மெத்தை போல அமைந்த பனிக்கட்டி மீது உறங்கிய கரடியை நார்வேயில் படம் பிடித்ததாக பிரிட்டிஷ் வனவிலங்கு புகைப்பட கலைஞர் நிமா சரிகானி பெருமிதம். ஆடவர் உலகம் வீட்டியல் உதயம் உதயம் வீட்டிகள் ஷர்ட்டுகள்.